வணக்கம். அன்பு சிற்ப சகோதரர்கள் மற்றும் வளர்ந்து வரும் இளம் கலைஞர்கள் அனைவர்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் எந்த விதமான அளவுகளையும் கையாளவில்லை. ஆனால் நான் கையாண்டது கற்ற வித்தையை மட்டும்தான் இங்கே கையாண்டுள்ளேன். காரணம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எறும்புக்கும் தன் கையால் எஞ்சான் உடம்புதான். அதுபோன்று தேனீக்களுக்கும் தன் கையால் எஞ்சான் உடம்புதான் என்பது யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயம் தேன் என்பது தித்திக்கும். ஒரு காலம் ஒருபோதும் என்றென்றும் எக்காலத்துக்கும் அழியாதது ஒன்று. அதுபோன்றுதான் இந்த கலையும், மரபு கலை. மரபு என்பது வழி வழியாய் வருவது. இந்த மரபு கலை என்பது அளவில்லாமல் நான் போடுவதற்கு காரணம் எனது குருதியில் ஓடும் இறுதி வரை இந்த மூச்சு இருக்கும் வரை கண்டிப்பாக அழிவதில்லை என்பது உறுதி. ஆகவே தான் இந்த கலையை சர்வசாதாரணமாக அளவின்றி போடுகின்றேன் என்றால் இதற்கெல்லாம் மூதாதையர்கள் கொடுத்த வரம்தான் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையால் இளம் சிறார்கள் அனைவரும் இக்கலையை எவ்வாறு பயில வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு மிக எளிமையாக எளிதில் பயில வேண்டும் என்பதற்காகவே இதை சர்வசாதாரணமாக வரைந்துள்ளேன். ஒரு சாந்திக விமானம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றுக்கு ஒன்று என்கின்றார்கள். அந்த ஒன்றுக்கு ஒன்று என்பது ஒன்று கால்புறவாய் அளவு. அந்த ஒன்று கால்புறவாய் அளவை கொண்டு உயரம் கொண்டதுதான் விமானம். அதுதான் ஒன்றுக்கு ஒன்று. அதன் பிறகு அந்தராலம், அதற்கப்புறம் அர்த்தமண்டபம், அதற்கப்புறம் முகமண்டபம், மகாமண்டபம், இப்படி பிரிஞ்சிக்கிட்டே போகுது. அது மாதிரி இந்த அளவுகள்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் சக்க சக்க சக்குன்னு வச்சு வரைஞ்சி உங்களுக்காக நான் காட்டுறேன். எளிமையாக பேசுகிறேன், எளிமையாகவே இருக்கேன். ஏன், எதுக்காகனாக்க இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? இதில் சரணக்கழிவு அது இது எக்கச்சக்கமாக இருக்குது. கால்கள் பிரிக்கிறது, அது இந்த கால்கள் இந்த போட்டுக்கிட்டு வரோம்ல, இந்த இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நுட்பங்கள்லாம் அப்புறமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஏது எதுக்கு எப்படி வரைகிறோம் என்ன ஏது அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். பேசிக் அப்படின்னும்போது அடிப்படை அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். அதுக்காகத்தான் இதை உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இந்த அடிப்படையெல்லாம் நான் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கவே நான் இதை எளிமையாக வரைஞ்சிட்டேன் உங்களுக்கு, புரியுதுங்களா? சரியா, இந்த அடிப்படைன்றது அதிஷ்டானம் எவ்வளோ, அதிஷ்டானன்றது பூமி, அது எவ்வளோ கூர் வைக்கலாம், அதுலேருந்து கால் எவ்வளோ பிரிக்கலாம், அந்த கால்லேருந்து எவ்வளோ சரணக்கழிவு, சரணக்கழிவுன்றது இழுவை இழுமானம், அதாவது கபோதகம், அதிஷ்டானம், அந்த இதெல்லாம் இழுவைகள்லாம் எவ்வளோ இழுக்கலாம் அப்படின்றதுலாம் நிறையா முறைகள்லாம் இருக்குது. சரியா, இந்த விமானம் எப்படி வைக்கலாம் அப்படின்றதுலாம் இருக்குது. சோலா, நாயக்கா, பல்லவா அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம கற்றுட்டு வரலாம், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதோ ஒன்று அதை இது ஒன்று ஒரு கால் புறாய மூணு பாவம் ஒன்று பிரித்து டக்குன்னு வச்சுட்டு வரேன். ஏன்னாக்கா இது முடிஞ்ச அளவுக்கு என்னால் கூடுமான லெவலில் எவ்வளோ குயிக்காக வரைய முடியுமோ அவ்வளோ குயிக்காக வரைஞ்சது. எந்த ஒரு இதுவும் இல்லை, வெறும் ஒரு ரோலர் ஸ்கேல், ஒரு ட்ரையாங்கிள், ஜஸ்ட் தட்ஸ் ஆல். என் கையால் தான் ஈஸியாக சும்மா ஜஸ்ட் இதை வரைஞ்சிட்டு வந்தேன். யார் வேணால் ஜூம் பண்ணி பாருங்கள், என்ன வேணால் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் வரைய முடியும். டக்கு டக்கு டக்குன்னு வரைய வரையிறதுக்கு, ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இதுக்குள்ளே இவ்வளவும் வரைஞ்சி காட்டணும்னா என்னால் இவ்வளோதான் முடியும். என்ன, ஏன்னா இதை வச்சு கற்றுக்குங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. சரியா, ரெண்டு ரெண்டரை காலம் இழுக்கலாம். சரணக்கழிவு இது வந்து எழுதிட்டு வரல, சரண அதை மேலே இங்கேயும் வச்சு பாருங்கள், அது அதிஷ்டானத்துக்கும் இது கபோதத்துக்கும் ரெண்டு கால், அதுலேருந்து உபபீடம் ரெண்டு ரெண்டரை கால், ரெண்டே முக்கால் நம்ம இழுத்துட்டு வரோம். சரிங்களா, அது மாதிரி நடுவில் இடையில ஒரு பாகம் கொடுத்துருக்கேன். அது வந்து அந்த ஜன்னல் சாலகம்னுவங்க, சாலகன்றது ஜன்னல் வைக்கிறதையும் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேல அர்த்த மண்டபம் போட்டிருப்பேன். அர்த்த மண்டபம்ன்றது நீங்கள் பாதி தான் நினைக்காதீங்க, முக்கால் நினைக்காதீங்க, நான் முழுசாகவே போட்டிருக்கேன். இங்கே என்ன
அதே மாதிரி மகாமண்டபம் போட்டிருப்பேன், ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருப்பேன், இந்த கருவறையால் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருப்பேன். அதனால் இதெல்லாம் பார்த்து நல்லபடியே எப்படி என்னன்றது கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அழகாக போடுங்க, அழகாக பண்ணுங்கள். இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், புரியுதுங்களா? ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஓய்வு கிடைக்கிற டைமில் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். அந்த ஒரு நல்ல எண்ணத்தால் தான் இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு வரேன். அதை பாருங்கள், பார்த்து நல்லபடியாக இது பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், இதை பிடிச்சிருக்கவங்க போடுங்க, போட்டு பழகுங்க, பழகி பாருங்கள். பழகி பார்த்து அவங்கவுங்க எப்படி எப்படிலாம் இருக்கோ உங்கவுங்க கைக்கு கைவாடுறதுக்கு போடுங்க, அவ்வளோதான். இது பெரிய ஒரு கம்ப சூத்திரம் எதுவுமே கிடையாது, புரியுதா? தர்சால் அப்படின்னும்போது அதை ட்ரை பண்ணுங்களேன் எல்லாருமே. அதுதான் என்னோடய ஆசை, வேறு எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? என்ன இந்த மாதிரி பேசுகிறானே அப்படிலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிள், நம்ம ஒரு இது ஈஸி எளிமை அப்படின்னு நினச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அது நம்மளுக்கு எளிமையாகிடும். எதுவாக இருந்தாலும் எளிமையாகிடும், சரியா? அந்த மாதிரி இதில் வேறு ஒரு கிராஸ் கேள்வி கேட்டு எட்டு கால் பூச்சிக்கு இது மட்டும் எவ்வளோ எத்தனை கால் எவ்வளோ நீளம் அப்படின்னு அளவு கேட்குறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க. எட்டு கால் பூச்சி சேலஞ்சு இவ்வளோ கட்டுது, அதுக்குள்ளே மாட்டினா எப்படி பின்னிப்போம் மாட்டிப்போம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அவ்வளோ ஒரு நுணுக்கங்கள் நுட்பங்கள்லாம் வாய்ந்தது தான் இந்த கலை, புரியுதுங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்க. இந்த மைய கூட பிறந்த அந்த அளவு வைக்கிறேன், மையம் போடுறேன், போட்டேன் அந்த பிறந்த விமானத்தை ஏற்ற போகிற மேலே. அது மாதிரி பார்த்துங்களேன், தயவுசு சொல்கிறேன். அவங்கவுங்க இந்த கலையை ரசிங்க, நேசிங்க. அச்சுன்றது அச்சுக்கலையை தயவுசெய்து அடிக்கவே அடிக்காதீங்க. எத்தனை பேர் தொழில் பாதிக்குதுன்றது யாருக்கு தெரியுது? அதை எனக்கு முத சொல்லுங்கள் பார்ப்போம். யாராலும் சொல்ல முடியுமா? இது நிரந்தரமான வாழ்க்கையா உங்களுக்கு? இந்த அச்சுக்கலையால் சம்பாரித்து நிரந்தரமாக நீங்கள் வாழ்ந்துட போகிறீங்களா? கிடையவே கிடையாது. வேண்டாம், அதை விட்டு தள்ளுங்க. மரபுன்றது இது என்ன வழி வழியாக வர்றது, புரியுதா? அதனால் இப்போ கூட சொல்கிறேன், இந்த மகாபலிபுரத்தில் எத்தனை தொழிலாளிகள் அத்தனை தொழிலாளிகள் சம்பாதிக்கிற தொழிலை ஒரு நிமிஷத்தில் அச்சு தொழிலில் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இது தேவையா? இதுக்காகத்தானே நம்ம இந்த கலையை பயின்றோம்? ஈ அடித்தாங்க காப்பி மாதிரி தேவையா இது? இதை இப்போ போட சொல்லணும், இந்த மாதிரி பண்ண சொல்லணும். இப்போ அளவு மானன்றது தேவையில்லை, நான் அளவு இல்லாமல் போடுறேன், புரியுதா? கட்டுறது கை மண்ணளவு, கையா கல்லாதது உலக அளவுன்னு இருக்கேன். ஏன் அப்பேற்பட்டது இந்த கலை. சும்மா நம்ம கற்றுக்கிட்டது இந்த கலையை வந்து வெறும் கை மண் அளவு தான். அதுலேயே இந்த அச்சுக்கலையை போட்டு நாஸ்தி பண்ணி எல்லாரையும் குட்டிச்சவராக்கி வாழ்வாதாரத்தையே பாதிக்க வைக்கிறீங்க. நாளைக்கு வாழ்க்கை எங்கே போகும், என்ன ஆகும், எப்படி முடியும், என்ன, அதெல்லாம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து தயவுசெய்து இதெல்லாம் அதெல்லாம் விட்டு தள்ளுங்கள். விட்டு தள்ளிட்டு நல்லபடியாக இந்த கலையை நல்லா வளர்ப்போம். என்ன இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்குள்ளே எதுக்கு? ஒரு சிற்பியாக பிறந்துட்டோம், அதுக்கு உண்டான காரியங்கள் என்னென்னமோ அதெல்லாம் பார்ப்போம். அதுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ விரைவாக வரைஞ்சான இது பண்ணுறேனே தவிர, இதில் ஒன்று அவ்வளோ ஸ்பீடு கூட பண்ணல. நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு இதில் கூட தெரியும் என்ன. அந்த மாதிரி இதெல்லாம் புரிஞ்சிக்கிங்க. புரிஞ்சிக்கிட்டு நான் எவ்வளோக்கு எவ்வளோ நேசித்தனும் என்ன, இதே மாமல்லபுரம், இந்த மாமல்லபுரத்தில் தான் இருக்கேன். இந்த இதெல்லாம் கற்றுக்க முடியலையே, முடியாதா என்ன, இதை கற்றுத்தரணுமா என்ன, அப்படி யோசித்தவன் நான். எனக்கு இது ஒருத்தவங்க வந்து கற்றுத்தரணுமா அப்படின்ட்டு அவ்வளோ அசால்ட்டாக நீங்களும் நினைங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தன்மானத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு வரும் இந்த கலை ஈஸி, புரியுதா? அதுக்காக சொல்ல வந்தேன், வேறு எதுவும் தவறாக சொல்ல வரல, சரியா? இதில் கலை கன்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் வெறும் அதில் துரும்பு, சரியா? அந்த துரும்பு தான் பேசுகிறேன் இப்போ. அது மாதிரி நீங்களும் வாங்க பாருங்கள். அப்படி சாதாரணமாக போடுற நாஸ்டலாக இதான் அப்படி இப்படின்ட்டு நாஸ்டல்னு போட்டு அப்போ மெயின் மெனக்கெட்டு போட்டால் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்றதை அதையும் யோசிச்சு பாருங்கள். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கன்றாங்க, ஏன் காரணம் அதுதான். அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும் அப்படின்றத
தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அழகாக போடுங்க. அதை பாருங்க, அந்த அந்த கூடு கூட அளவு எடுக்கிறேன், எல்லாத்தையும் போடுறேன். ஏன் இதெல்லாம் எதுக்காகனாக்க தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் போடணும், நீங்களும் கற்றுக்கணுன்ற ஒரு வெறி, ஒரு ஆதங்கம், இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு இதுவாக இருக்கவே தான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளிப்படுத்திட்டு வரேன். அடுத்த ஸ்டெப் எடுக்கிறேன் பாருங்க. ஒரு துளி நகம் உடைஞ்சாலும் பின்னம் பின்னமே, எந்த விக்கிரகம் உள்ளே வைக்கக்கூடாது மூல பேரத்தில். அதை எடுக்கிறேன், அந்த ஸ்டெப்பை எடுத்து சொல்கிறேன். 5 பேரங்களோட நிலைகளை எடுத்து தெல்ல தெளிவாக சொல்கிறேன், சரியா? ஆகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன இருக்கும் இந்த கலைகளில், இந்த இடுக்கு இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து சமர்ப்பிச்சுட்டு தான் போவேன். அது வரைக்கும் யார் என்ன எது சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நாயக்கா சோழா பல்லவா எதுவாக இருந்தாலும் சரி, சரியா? அது ஆண்டவன் கொடுத்த வரம், காட் கிஃப்ட். அது மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் காட் கிஃப்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரியா? அதுக்கு தான் சொல்ல வரேன். அதனால் செய்வதற்கு செய்வோம், சரியா? அதுதான், வேறு எதுவும் இல்லை. நல்லபடியாக நல்லா கற்றுக்குங்க, நல்லா போடுங்க, போட்டு பழகுங்க. இது வந்து ஒரு படிக்கல் அப்படின்னு வச்சுங்க, இதே ஒரு இதுவாக பிடிச்சிக்காதீங்க. இதில் நிறையா தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இது மாதிரியும் போடலாம், இவ்வளோ எளிமையாகவும் போடலாம். இதுக்கு டீ ஸ்கேல் வேணும், போர்டு பிளான் போர்டு வேணும், இப்படி தான் போடணும், அப்படி தான் போடணும், மிரளாதீங்க. மிரளவே மிரளாதீங்க, எது கண்டையும் மிரளாதீங்க. இது தான் அப்படின்னு எடுங்க, எது ஒன்றுமே ஈஸி. புரியுதா? அதுக்கு சொல்ல வந்தேன். ஏன் இவ்வளோ வீரகாரசாரமாக பேசுகிறேனாக்கா, எப்படிலாம் தெரியுமா இதை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே ஆட்டி படைக்கிறாங்க, அப்படியே ஊன்றாங்க, மிரட்டுறாங்க, ஊச்சி ஆச்சின்னு மூச்சு போடுறாங்க. இது என்ன ஒரு இதுவா, என்ன அப்படி ஒரு இதுவா? நம்மளுக்கு முடியாத ஒன்று இருக்கா? நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள் சொல்கிறேன். அது மாதிரி அதை யோசித்து பாருங்கள், யோசித்து பார்த்து நல்லபடியாக அழகாக செய்யுங்க. இதை வச்சுக்கிட்டு தான் மிரட்டாதீங்க. தயவுசெய்து வர பிள்ளைகள் எல்லாருமே நல்லபடியாக வாங்க, கற்றுக்கிறவங்க போட்டா போட்டி போடாதீங்க, மோல்டு அடிக்காதீங்க, அச்சு அடித்து இந்த கலையை அழிக்காதீங்க. காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேன், சரியா? வரும் கலைகள் கலைஞர்கள் எல்லாருமே உண்மையிலே இந்த கலைகள்லாம் அழிஞ்சு போகுது. இந்த தேன்கூறு தேன் சொன்னேன், அந்த தேன்கூடு கட்டுறது தான் இந்த உலகம். அது யாருக்காவது தெரியுமா? ஈஸி கோல் டிஎம்சி ஸ்கொயர்ன்றோம், அதுதான் இந்த தேன்கூடு கட்டுற ஸ்கொயராக அந்த ஆறு பட்டத்தில் கட்டுறதுல, அதுதான் வந்து அதையே நீங்கள் கியூபாக எடுங்க, கியூபாக எடுத்தீங்கன்னா வந்துடும், வேறு எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஜீரோ கண்டுபிடிச்சதே நம்ம ஆரியப்பட்டாத்தான்னு நான் சொல்லியிருக்கேன். ஆ, எப்படியும் அவன் கண்டுபிடிச்சான், அவன் கண்டுபிடிச்சான், அயல் நாட்டு கண்டுபிடிச்சான் அப்படின்றத விட்டுருவோம் நான் இல்லை கேட்குறேன். கண்டவங்க கண்டபடி பேசலாம், பட் இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதை முதல் நம்ம தெரிஞ்சுங்க. நம்ம தமிழ், நம்ம தமிழன் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட ஞானிகள் ஆண்ட பூமி இது, ஆன்மீக பூமி. அப்பேற்பட்ட பூமியில் ஒருத்தன் வந்து சும்மா இங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டு அவன் முத்திரை குட்டிக்கிறான், நம்ம விட்டு கொடுத்துட்டு இழிச்சு பார்த்தனமா வெளியில் அப்படியே தலை குனிஞ்சு வேடிக்கை பார்க்குறோம். ஏன் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்காக இதை கத்துறேன், கத்தி கத்தி எதுவும் சொல்லணும் அவசியமாக எனக்கு? ஒரு தேன், அந்த தேன்கூட்டுக்கு அதோட தன் காலால் என் ஜெஞ்சான் உடம்புன்ற கவை பாட்டி, நான் அந்த தேன்கூட்டு கட்டுறதில்லை. கியூபு ஒரு ஆறு பட்டம், அதை கியூபாக எடுங்க. அதை கியூபாக எடுத்தாலே அது கட்டுறது எப்படி கட்டுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி கட்டுது. ஆ, என்னமோ உலகத்தில் சிலந்தி வலை மாதிரி பின்னி இருக்குது, பிளாக் ஹோல்ஸ் அப்படி இப்படின்ட்டு. எப்படி உலகம் உருவாச்சு? ஓம்ன்ற நாதத்துலேருந்து, அந்த நாதத்துலேருந்து அதுக்குள்ளே அழிஞ்சிருமா? இத்தனாயிரம் கோடி வருஷங்கள் இருந்த பூமி டக்குன்னு அழிஞ்சிருமா? எவனோ சொல்லிட்டு போயிட்டான், என்னமோ சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம கதையை கட்டிக்கிட்டு அலையிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு கேட்கவே எனக்கு வெக்கமாக இருக்கும், உண்மையிலே அசிங்கமாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம வாங்குறத அந்த பரிசு சர்டிஃபிகேட் பரிசு பொருள்லாம் யார் யாரோ தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, தேவையில்லாதது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிங்க. யோசித்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுங்க. என்ன, இதுக்கும் ஒரு காலம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். என்ன, அந்த ஜீரோ பின்னாடி முன்னாடி போடுறது யார் கண்டுபிடிச்சான்றது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சொல்லட்டும், அவங்களுக்கு நான் தலை வணங்குறேன், ரைட்டா? ஓகே, எல்லோருக்கும் சொல்கிறேன், பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த
சதுரங்கம், சதுரங்கம் நடுவிலே அப்படின்ட்டு ஒரு பாட்டு கூட வருது. அப்படின்னும்போது சதுரங்கத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான், புரியுதா? ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சது எத்தனை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா முதல் தமிழன் முதல் மாந்தன் எல்லாமே இங்கேயே தான், இங்கேயே எடுக்கப்பட்டது முதல் தமிழ் எல்லாமே இங்கே தான். அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எதுவுமே வந்து புதுசாக கண்டுபிடிக்கலை, எல்லாம் இங்கேயே கண்டுபிடிச்சி இங்கேயே எடுக்கப்பட்டது. அடுத்தவங்க விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எல்லாம் இங்கேருந்து சுரண்டி சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தான் குட்டிச்சோராக இருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் யோசித்து பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக, இது சும்மா சாதாரணமாக கையால் அப்படியே எந்த ஒரு ஸ்டாண்டு இல்லாமல் அப்படியே கையாலே எடுக்கப்பட்டது ஆட தான் செய்யும், புரியுதுங்களா? நீங்கள் ஏன் விரல பார்க்காதீங்க, நான் வரைஞ்சதை பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க பிடிச்சவங்க பிடிச்சது பண்ணுங்கள், உண்மையை உண்மையாக பேசுங்க, பொய்னா பொய்யுனுங்க, நிஜத்தா நிஜமாக பேசுங்க, அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், இந்த போடுற நடுவில் பத்மத்தை போடுறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே எந்த அளவும் கிடையாது, சும்மா இங்கே இந்தாண்ட ஒரு மூணு அந்தாண்ட ஒரு மூணு அப்படியே ஆற ஆற என்ன பிரித்து விட்டுருப்பான், செக்கு செக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் தாடி குடம்பழக அப்படின்ட்டு பிரிக்கலை. ஏன் பிரிக்கலைனாக்கா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிரித்து அதை காட்டணும், அந்த பக்குவத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இதை வந்து இதை பண்ணியிருக்கேன். தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை அளவுக்காக துல்லியமாக நான் போடணும்னு போட்டாக்க ஒரு எம்எம் இல்லை ஒரு அணு துகள் கூட மாறாது. அந்த அளவுக்கு சுத்தமாக போடுவேன், முடியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்ல வந்தேன், சரிங்களா? இது மண்டக்கணம் கிடையாது, உங்களை ஊக்குவிக்கிறேன், இன்னமும் ஊக்குவிக்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை, சரியா? வேறு எதுவும் இல்லை. மிக்க நன்றி, எல்லோருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள். தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், மோல்டு மட்டும் அடிக்காதீங்க, தயவுசெய்து அச்சடிக்காதீங்க, அச்சடிக்கும் பணிகளை விடுங்கள். விட்டீர்கள் என்றால் இந்த பணி மரபு என்னும் இந்த கோயில் கட்டடக்கலை பணி என்றும் அழியாது என்பதை நினைவில் வைத்து கொண்டு அனைவரும் ஒவ்வொருவரும் மூச்சிருக்கும் வரை பாடுபடுங்கள். இளம் சிறார்களுக்கு, வளர்ந்து வரும் இளம் சிறார்களுக்கு முடிந்தவரை கற்றுக்கொடுங்கள். அது உங்களுக்கு என்றென்றும் தலையாய புண்ணியம். இன்றல்ல நாளை உங்கள் தலைமுறை இருக்கும் வரை பேசும், அதுதான் உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி இது ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்றே கால், ஒன்றுக்கு ஒன்றரை, ஒன்றுக்கு ஒன்றே முக்கால், ஒன்றுக்கு ரெண்டு, ஒன்றுக்கு ரெண்டே கால் அப்படின்ட்டு சாந்தி கஞ்சேதான் அற்புதம் சார்வகாமியம் அப்படின்றது தான் இந்த கால்புறவாய் அகலத்தை கொண்டு தான் விமான உயரங்கள் கொண்டு போகிறோம் இல்லையா? அதை பாருங்கள், பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு வேறு எதுவும் இது இல்லை, பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு இந்த ஒரு ஒரு ஆர்ச் மட்டும் தான் போட்டிருக்கேன், இல்லை சாலகாரலாம் காட்டலாம் என்னெல்லாம் இதெல்லாம் ஒரே காட்டில் ஒரு சும்மா டெம்பரரியாக காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கையாலே எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்றதுக்காக. தேங்க்யூ.